ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா காஞ்சிபுரம் மடத்தில் ஒரு நாள் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். அன்றைக்கி அவ்வளவா கூட்டம் இல்லை. அப்போது அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு பக்தர் வந்திருந்தார். அவரோட முறை வந்ததும் அவர் பெரியவா கிட்ட, சுவாமி, எங்கள் வீட்டில் எப்பவும் மகாலட்சுமி வாசம் பண்ணணும். காசு பணம் எல்லாம் ரெண்டாம் பட்சம் சாமி. மகாலட்சுமி எங்கள் வீட்டில் இருந்தாலே போகிறோம். எல்லா செல்வமும் தானாக வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டார். அப்போ அவருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரு சில உபதேசங்களை மகாபெரியவா சொன்னார். அதாவது, நம்ம வீட்டில் உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பு தெய்வம், அது மகாலட்சுமிக்கு சமம். அது மகாலட்சுமி மாதிரி கடலில் பிறந்தது. நம்ம வாழ்க்கை சிறக்கணும்னா எப்படி செல்வம் அவசியமோ அந்த மாதிரி உணவு சிறப்பாக இருக்கிறதுக்கு உப்பு அவசியம். அதனால தான் ராத்திரி நேரத்தில் பணத்தை மாதிரியே உப்பை எரவலாவோ கடனாவோ யாரும் கொடுக்க மாட்டா. அப்பேற்பட்ட உப்பை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டில் வச்சு படைக்கரிச்சு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு, வரலட்சுமி விரதம், ஆடிப்பெருக்கு மாதிரி சமயங்களில் மகாலட்சுமிக்கு முன்னாடி உப்பை படைக்கிறது ரொம்ப விசேஷம். இதனால் வீட்டில் மகாலட்சுமி எப்பவும் குடியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும்னு பெரியவா சொன்னார். இதுக்கு நீங்கள் எதுவும் செலவு பண்ண போகிறதில்ல. அன்றாடம் உங்கள் வீட்டில் சமையலுக்கு என்ன பொருள் வாங்க போகிறளோ, அதோட விசேஷ நாள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வாங்க போகிறள். அதை வாங்கிட்டு வந்து அப்படியே மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு எப்பவும் பூஜை பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டு தெய்வத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவது மூலமாக கண்டிப்பாக வீட்டில் செல்வம் சேரும்னு சொன்னார். இந்த மாதிரி விஷயங்களை அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் பண்ணுறச்ச இன்னும் விசேஷம். ஆடி வெள்ளிக்கிழமைகள்லையோ ஆடி பூரத்தன்னிக்கோ இந்த மாதிரி படைக்கிறச்சே மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் கிடச்சி வீட்டில் செல்வம் கொழிக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் உப்பு மகாலட்சுமிக்கு சமமாக பார்க்கப்படுறது. இனிமே வீட்டில் உப்பு கீழே சிந்தினா அதை உடனே சுத்தம் பண்ணிடுங்கோ, காலால் மிதிக்கக்கூடாது. இந்த ஒரு பதிலை கேட்ட அந்த பக்தர் மட்டும் இல்லை, அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும் சந்தோஷமாக எடுத்து, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.